வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவை எதிர்ப்பதால் ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை. சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள், ஐஜிக்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும். சில லட்சம் மகளிர் கூட இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாத சூழல் உள்ளதாக ஓபிஎஸ் வேதனை. தக்காளி விலை மேலும் 10 ரூபாய் உயர்வு. தக்காளியை தொடர்ந்து சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை. மின்மாற்றிகள் கொள்முதலில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை. தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம். விரிவான செய்திகள். பாஜகவை எதிர்ப்பதால் ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்க எழுத்தாளர் திருநாவுக்கரசின் இல்ல திருமண விழா இன்று சென்னையில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றையாவது பாஜக நிறைவேற்றியதா என கேள்வி எழுப்பினார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும், கருப்பு பணத்தை மீட்டு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 15 லட்சம் தருவேன் என சொன்னார்கள். ஆனால் இதுவரை 15 ரூபாய் கூட தரவில்லை என தெரிவித்தார். சர்வாதிகார ஆட்சியை அப்புறப்படுத்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்த அவர், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என கூறினார். ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கொள்கையில் உறுதியோடு நிற்போம் என்றும், நமது ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், கொள்கையில் உறுதியோடு இருப்போம் என கூறினார். இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஆபத்து என்று சொல்வதை விட ஒரு பேராபத்து வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த பேராபத்திலிருந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை, நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பார்த்து, விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, இதே பிஜேபி ஆட்சி 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்பதற்கு முன்பால், தேர்தலுக்கு முன்னால் அறிவித்த உறுதிமொழியில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நான் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சொன்னது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று உறுதிமொழி தந்தார். 15 லட்சம் வேணாம், 15,000 வழங்கியிருக்கிறாரா? 15,000 வேண்டாம், ஒரு 15 ரூபாய் வழங்கியிருக்கிறாரா? கிடையாது. இதுவரை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. மாதம் 2 லட்சம் பேருக்கு, மாதம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றெல்லாம் உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அந்த உறுதிமொழிகள் எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகள் நலனை பாதுகாப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள், இதே டெல்லி மாநகரத்திலே, இந்தியாவுடைய தலைநகரத்திலே விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி 100 கணக்கான உயிரிழந்த அந்த கொடுமைகள் எல்லாம் நடந்துச்சு. கடுமையான குளிர் இல்லை, கொடுமையான வெயில் இல்லை, மழை இல்லை, பல்வேறு சித்திரவலை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்திய போது அதை பற்றி கண்ணும் காணாமல் இருந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் முக்கிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 11ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், ஐஜிக்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். காவலர்கள் பணிச்சுமையால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அவர்களின் பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாகவும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.
மேலும் காவலர்களுக்கு வாரம் ஒருமுறை கட்டாய விடுப்பு அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட கோவை சரக டிஐஜி விஜயகுமார் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1 கோடி மகளிர் பயன்பெறுவர் என முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில், தற்போது விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி 1 சில லட்சம் மகளிர் கூட இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் உரிமைத் தொகை என்று அறிவித்ததற்கு ஏற்ப அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதே மகளிரின் எதிர்பார்ப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம், சொன்னதை செய்வோம் என்பதற்கேற்ப அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கடுமையான வெயில் மற்றும் திடீர் மழை காரணமாக இந்த ஆண்டு தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தக்காளி வரத்து குறைந்து விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அத்துடன் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் தக்காளியின் வரத்தும் வெகுவாக குறைந்துள்ளதே விலையேற்றத்திற்கு காரணமாக கூறப்படும் நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தக்காளி கிலோ ₹150 விற்கப்பட்டதால் இல்லத்தரசிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து தமிழ்நாடு அரசு பண்மை பசுமை நுகர்வோர் கடை மற்றும் நியாய விலை கடைகளில் தக்காளி கிலோ ₹60 விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தக்காளி விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. அதன்படி சென்னை கோயம்பேடு சந்தையில் நேற்றைய தினம் கிலோ ₹120 விற்பனையான முதல் ரக தக்காளி இன்று ₹10 உயர்ந்து ₹130 விற்பனை செய்யப்படுகிறது. மின்மாற்றிகள் கொள்முதலில் எவ்வித முறைகேடுகளும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடைபெறவில்லை என மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அனைத்து ஒப்பந்த புள்ளிதாரர்களும் ஒரே விலை புள்ளியை குறிப்பிட்டு உள்ளதால் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மின்மாற்றிகளை விற்பனை செய்து வருவதால், கடந்த 2011 முதல் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்ட கோப்புகளை பரிசீலனை செய்ததில் பெரும்பாலான நேரங்களில் நிறுவனங்கள் ஒரே விலைப்புள்ளியை சமர்ப்பித்துள்ளது தெரியவந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. மின்மாற்றியின் விலையை ஒப்பிடும் போது அதற்கு இணையான திறனுள்ள மின்மாற்றிக்கான விலையுடன் மட்டுமே ஒப்பீடு செய்ய இயலும். ஆகவே புகாரில் ஒப்பீடு செய்துள்ளது தவறு என தெளிவுபடுத்தியுள்ள மின்வாரியம், கொள்முதலிலும் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளது. தேசிய கொடியில் காவி நிறம் உள்ளதால் வந்தே பாரத் ரயிலுக்கு காவி நிறம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு வழித்தடங்களில் வந்தே பாரத் அதிவேக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 46 வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த ரயில்கள் வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த ரயில்கள் காவி நிறத்தில் மாற்றப்பட்டுள்ளன. வெள்ளை நிறத்தால் ரயில் பெட்டிகள் அதிக அழுக்காவதாகவும், அதனை தவிர்க்கும் விதமாக வெள்ளை நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாற்றம் செய்ய ரயில்வே வாரியம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை ICFல் காவி நிறத்தில் மாற்றப்பட்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய கொடியில் காவி நிறம் உள்ளதால் வந்தே பாரத் ரயிலுக்கு காவி வண்ணம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். வணிகர் நல வாரியத்துக்கு புதிய அலுவல் சாரா உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசு நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில், வணிக வகைகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் அனைத்து பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அலுவல் சாரா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 20லிருந்து 30 ஆக உயர்த்தி அரசு நியமனம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையைச் சேர்ந்த பிபி மணி, ஏஎம் சதகத்துல்லா, ஆர்ஆர் ஜெயராம் மார்த்தாண்டன், மதுரையைச் சேர்ந்த எஸ் ரத்தினவேலு, தூத்துக்குடி ரங்கநாதன், திருச்சி எம் கண்ணன் உட்பட 30 அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இவர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் நீடிக்கும். மற்றவர்கள் 3 ஆண்டுகள் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திராவிட அரசுகளின் ஆதி விதையாக விளங்கும் பனகல் அரசர் பிறந்த நாளில் அவரது வழி நடப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், திராவிட அரசுகளின் ஆதி விதையாக விளங்கும் பனகல் அரசர் பள்ளி மாணவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அரசியல் அரிச்சுவடியாக விளங்கியதாக நிகழ்ந்துள்ளார். இந்நிலையில் தேடற்கரிய ஒப்புயர்வற்ற நமதர்மை தலைவர் என தந்தை பெரியார் போற்றிய பனகல் அரசர் வழி நடப்போம் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில், திராவிட மாடல் எனும் சொல்லுக்கு அடித்தளமிட்டு புது அத்தியாயத்தை தொடங்கி வைத்த பனகல் அரசரின் பிறந்த நாளில் அவரது பணிகளை நினைவு கூர்வோம் என குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள உணவகத்தில் கர்ப்பிணி பெண் சாப்பிட்ட வடையில் பல்லி இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடியை சேர்ந்தவர் செல்வம். இவர் 8 மாத கர்ப்பிணியான தனது மகள் செல்வலட்சுமியை மருத்துவ பரிசோதனைக்காக மயிலாடுதுறை திருவிழந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது பூம்புகார் சாலையில் உள்ள உணவகத்தில் செல்வலட்சுமி உணவருந்திய போது உணவில் பல்லி ஒன்று வெந்து கருகி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த செல்வலட்சுமி இதுகுறித்து கடை நிர்வாகத்தினரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து உடனடியாக வந்த கடை நிர்வாகத்தினர் கறிவேப்பிலை கிடக்கும் என்று இலையில் இருந்த வடையை பறித்து தூக்கி எறிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கடையின் வாசலில் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணின் தந்தை செல்வம் மகளை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட பின் கர்ப்பிணி பெண் நலமுடன் வீடு திரும்பினார். இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை காவல் நிலையம் மற்றும் நகராட்சி உணவு பாதுகாப்பு துறையினரிடம் செல்வம் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் மயிலாடுதுறை நகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சீனிவாசன் விளக்கம் கேட்டு பதில் அளிக்க உணவகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். தமிழக மீனவர்களை கைது செய்யும் சிங்கள படையின் அத்துமீறலுக்கு ஒன்றிய அரசு முடிவு கட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 15 பேரை சிங்கள கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கச்சத்தீவை ஒட்டிய இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை படகுகளுடன் சிறைப்பிடித்த சிங்கள கடற்படையினரின் அத்துமீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என ராமதாஸ் பதிவிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் பகுதிகளில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும், இலங்கை படையினரின் அத்துமீறலுக்கு முடிவு கட்டவும் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை அருகே ஐயனார் கோயில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எழுகை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே உள்ள அம்மையாப்பட்டியில் மண்டலம் உடைய ஐயனார் கோயில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எழுகை பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் 13 ஜோடி மாடுகளும் வண்டிகளும் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. கோலாகலமாக நடைபெற்ற மாட்டுவண்டி எழுகை பந்தயத்தை சாலை நெடுகிலும் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். எய்ட்ஸ் நோய் குறித்து கனரக வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான பொறுப்பினை இந்திய கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பினர் தங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பின் மாநில தலைவர் வரதராஜ் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய கனரக வாகன ஓட்டுநர்கள் வந்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் பண்ணாலே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், பண்ணாலே நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னென்னு அதை அரசு அதிகாரிகள் வந்து அது அரசாங்கமும் அதை வந்து நினைவுகூறணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அப்போ அதையும் பொருத்தப்படுத்தாமல் இப்போ கொரோனா காலத்தில் பாருங்க, எங்கள் டிரைவர்கள் இல்லாமல் அவ்வளோ வெறும் அவங்களும் கொரோனாவுக்காக பயந்துருந்தாங்கன்னா எப்படி எல்லாருக்கும் எல்லா பொருளும் போய் சேர்ந்துருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் டிரைவர் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுங்கிறது ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரியும். அப்படிருந்து ஏன் டிரைவர்களை வந்து மதிக்கிறது கிடையாது, டிரைவரோட அமைப்பும் மதிக்க கிடையாது அரசு அதிகாரிகள்? இதுதான், இதனால ஆளும் அரசாங்கத்துக்கு தான் அவப்பேர் ஏற்படுகிறது. அந்த மாதிரி அரசு அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தவறுனால மற்ற நேர்மையான அதிகாரிகளோடக்கும் அது வந்து இடையூறா, எல்லாருக்குமே இடையூறா அது தெரியுது. ஆனால் ஒரு சிலர் பண்ணுற தவிர எல்லாருக்கும் போய் சேர்றனால அவங்க தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த திட்டம் வந்து இந்திய கனரவான ஓட்டுநர் கூட்டமைப்புக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள கோடை விழா அரங்கில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், வழக்கறிஞர்கள் அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தும் வகையில் விரிவாக்கம் செய்து மருத்துவ அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா தமிழகத்தில் உள்ள அனைத்து டோல் பூத்துகளிலும் வழக்கறிஞர்களுடைய சொந்த வாகனங்களை இலவசமாக அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுள்ளோம். ஒரு கால் இதையெல்லாம் வழங்க மறுத்தால் தமிழகம் முழுவதிலும் உள்ள 100,000 வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி சென்னை மாநகரிலே கோட்டையை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்துவது என்றும், தேவைப்பட்டால் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி டெல்லி சென்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செல்போன்கள் காணாமல் போனது குறித்து பல வழக்குகள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 80 செல்போன்களை கைப்பற்றினர். இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா கைப்பற்றப்பட்ட செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயம் அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பயணிகள் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து படுகாயம் அடைந்தவர்களை செந்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை, முத்துக்கடை, நவல்பூர், காந்தி ரோடு, வாலஜா, பிசி மோட்டூர், ஆற்காடு தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் காவல் நிலையம் பின்புறத்தில் தொடர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காவல் நிலையம் பின்புறத்தில் மனிதனின் மண்டை ஓடு உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக சாலையில் செல்வோர் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் காவல் நிலையம் பின்புறம் நீண்ட நாட்களாக உள்ள இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஆகியவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் நடனம் ஆடினர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 2வது மண்டலம் MS நகர் பகுதியில் மகிழ்ச்சியான ஞாயிறு நிகழ்வு துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பிரபல யூடியூப் சேனல் அணியினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து இளைஞர்களின் கும்மி ஆட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம் ஆகியவை நடைபெற்றது. இந்திய எல்லைப் பகுதியில் பறந்த ட்ரோனை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த June 28 பஞ்சாபின் டன் தரான் மாவட்டத்தில் இந்திய வான்வெளியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ட்ரோன் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது 2வது முறையாக பாகிஸ்தானின் ட்ரோன் விமானம் இந்திய எல்லைப்பகுதியில் பறந்துள்ளதால் அப்பகுதியை நோட்டமிட பாகிஸ்தான் அனுப்பிய இந்த ட்ரோன் விமானத்தினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவில் 10 மாகாணங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் வடகிழக்கு மாகாணங்களான ஜிலின், ஜிலோங், ஜியாங் மற்றும் லியோனிங் ஆகியவற்றில் பலத்த மழையும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்து வருகிறது. கனமழை காரணமாக லியோனிங் மாகாணத்தில் மட்டும் 20 ஆறுகளில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. குய்ஷு மாகாணத்தில் ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
ரஷ்ய அதிபர் புதினுடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பை தொடர்ந்து சீனாவுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் அமெரிக்காவையே சார்ந்திருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி சீனாவுக்கு அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து சுமார் 600 அமெரிக்க நிறுவனங்கள் ரஷ்யாவில் இருந்து தங்களது முதலீட்டை திரும்ப பெற்றதை ஜோ பைடன் சுட்டிக்காட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவை எதிர்ப்பதால் ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை. சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள், ஐஜிக்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும். சில லட்சம் மகளிர் கூட இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாத சூழல் உள்ளதாக ஓபிஎஸ் வேதனை. தக்காளி விலை மேலும் 10 ரூபாய் உயர்வு. தக்காளியை தொடர்ந்து சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை. மின்மாற்றிகள் கொள்முதலில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை. தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.